வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆன்ற சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிசிஎஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வந்து லெமன் ரசம் எப்படி செய்கிறதுன்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து அதில் பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை எடுத்துருக்கோம். அதை எல்லாத்தையும் அதோடு ஆட் பண்ணிக்குவோம். இதோட மிளகு கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சீரகம் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ரசம் வைக்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ சீரகம் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் மல்லி, கொஞ்சமாக மல்லி எடுத்துக்கோங்க. இது வந்து வாசனைக்காக தான், மல்லி போட்டால் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். இதுதான் நாங்கள் எப்பயுமே ரசத்துக்கு போடுற ப்ராசஸ். இப்போ இதை நம்ம நல்லா கொற கொறன்னு அரைச்சி எடுத்துக்குவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா அரைச்சாச்சு. இப்போ இது எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இந்த மாதிரி நல்லா நீங்கள் கொற கொறன்னு அரைச்சிக்கிட்டால் போதும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரை லெமனை ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுக்குவோம். நீங்கள் எவ்வளோ பேத்துக்கு செய்ய போகிறீங்களோ அந்த அளவுக்கு, ஒரு லெமன் ஃபுல்லாக எடுத்தாலும் ஓகே, அரை லெமன் எடுத்தாலும் ஓகே. நம்ம இப்போ அரை லெமனில் தான் செய்ய போகிறோம். அரை லெமன் எடுத்து இப்போ நல்லா நம்ம புழிஞ்சுக்கலாம். அது கொட்டை இருந்தாலும் பரவாயில்ல. அரை லெமனை புழிஞ்சதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ரசம் வைக்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு தக்காளி பழத்தை வாஷ் பண்ணி வச்சுருக்கத அதில் நல்லா நம்ம புழிஞ்சு விட்டுக்குவோம். நல்லா கரைச்சி, கையில் கரைச்சி விட்டுக்கோங்க. அதை நல்லா கரைச்சிடணும். தக்காளியே அதில் தெரியாத அளவுக்கு நல்லா நீங்கள் கரைச்சிக்கோங்க. இது வந்து வித்தியாசமாக நம்ம லெமனில் செய்கிறோம். எல்லோரும் புளியில் தான் செய்வாங்க, நம்ம லெமனில் செய்கிறோம். இப்போ நல்லா தக்காளி கரைச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை அதோட ஆட் பண்ணிக்குவோம். எல்லாத்தையும் ஃபுல்லாக நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா நம்ம அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்து அதோட ஆட் பண்ணிக்குவோம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் உப்பு, உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணோடனே நல்லா கையில் கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ கரைச்சி விட்டதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த இதில் நீங்கள் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்குது, இப்போ செய்யலாம். ஒரு தாச்சியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் எல்லாத்துக்குமே. இப்போ நம்ம வந்து நல்லெண்ணெய் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ கடுகு போட்டுக்கலாம். வெந்தயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்குவோம். இப்போ கருவேப்பில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க ரசத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, இப்போ கருவேப்பில் போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா ஆனதுக்கப்புறம் இப்போ ரசத்தை அதில் எடுத்து ஊற்றிடலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்கிற எல்லாத்தையும் அந்த இதில் ஊற்றியாச்சு. இப்போ அதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நல்லா நம்ம நுரக்கட்டை விடணும். ரசத்தை கொதிக்க விட்டால் அதோட டேஸ்ட் போயிடும். நம்ம நுரக்கட்டின உடனே எடுத்துடணும். இது வந்து நம்ம லெமனில் வைக்கிறதுனால நல்லாயிருக்குமோ நல்லா இருக்காதுன்னு நினைக்க வேண்டாம், சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், திரும்ப திரும்ப இப்படியே தான் நீங்கள் வைப்பீங்க. நாங்கள் எப்பயுமே இந்த மாதிரி தான் ரசம் வைப்போம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில பேர்த்துக்கு புளி சேரும் சேராமல் இருக்கும், நாங்கள் இந்த மாதிரி தான் வைப்போம். இப்போ வந்து நம்மளோட ரசம் நல்லா நுரக்கட்டி வந்துருச்சு. இப்போ நம்ம இன்னொரு ஒரு பாத்திரத்தில் இந்த ரசத்தை மாற்றிடலாம். எப்பயுமே ரசத்தை வச்ச உடனே அதிலே வச்சுருக்கக்கூடாது. நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றினா தான் அந்த ரசத்தோட டேஸ்ட் எல்லாமே அப்படியே இருக்கும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்தாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ரசத்தை அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இப்போ ரசத்தை ஊற்றியாச்சு.
ஊற்றுனதுக்கப்புறம் அந்த தாஞ்சிலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் கலந்து ஊற்றிக்கலாம். ஏன்னா அதில் சைடில் வந்து அந்த ரசத்தோட அந்த விழுது இதெல்லாம் ஆட் ஆகிருக்கும். இப்போ அதை எல்லாத்தையும் கலந்து இதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனா முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரசம் எப்படி வந்திருக்குன்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.